ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 19th லா பார்க்க போகிறோம். நோ ஹூ யூ ஆர் டீலிங் வித், டு நாட் அஃபெண்ட் த ராங் பர்சன். நம்மளோட வாழ்க்கையில் வந்து நிறைய மக்கள் நம்ம சந்திப்போம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள். இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா 5 types ஆஃப் பர்சனாலிட்டி பற்றி இவங்க சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வந்து மக்களோட பழகும்போது யார்கிட்ட எப்படி பழகணும்னு தெரிஞ்சிருக்கணும், அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்ககிட்ட பழக ஆரம்பிக்கணும். எல்லார்ட்டையுமே நம்ம ஒரே மாதிரி பழக முடியாது. ஸோ இவங்க என்ன சொல்ல வரேன்னா, நெவர் ட்ரிகர் அ ராங் பர்சன். தெரியாமல் போய் நான் எல்லாரையும் மேனிபுலேட் பண்ணுவேன், நான் ரொம்ப ஸ்மார்ட்டுன்னு சொல்லி தெரியாமல் ஒரு ராங் பர்சனை நம்ம வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுனா அது நமக்கு கண்டிப்பாக ஆபத்தாக முடியுன்றதா இந்த புக்கில் சொல்கிறாங்க. சில வந்து பகச்சிக்கக்கூடாத ஒரு நபரை வந்து பகச்சிப்பாங்க, அது வந்து ஒரு பெரிய ஆபத்தாக அவங்களோட வாழ்க்கையில் வந்து முடியும். ஸோ அதனால தான் வந்து பழகும் போதே அவங்களோட ஹேபிட்ஸ் என்ன, அவங்களோட ரியல் இன்டென்ஷன்ஸ் என்னன்னு சொல்லி, அவங்க யார், அவங்களோட பவர் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க கூட பழக ஆரம்பிக்கணும். இன்னொரு விஷயம், நீங்கள் யார் கண்ட்ரோல் பண்ண முடியும், உங்களை யார் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ விக்டிம்ஸு யார், ஆப்போனன்ஸ் யாருன்னு சொல்லி கண்டிப்பாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்ட பிறகு தான் நீங்கள் பழக ஆரம்பிக்கணும். இன்னொரு எக்ஸாம்பிளும் இதில் கொடுத்துருக்காங்க. ஒரு ஹண்டர் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான வலையை உல்ஃபுக்கும் ஃபாக்ஸுக்கும் அவர் செட் பண்ண மாட்டார். ஏன்னா உல்ஃபோட ஹேபிட்ஸும் ஃபாக்ஸோட ஹேபிட்ஸும் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ ஒவ்வொரு அனிமல்ஸோடைய ஹேபிட்ஸ், அதனுடைய பிஹேவியர்ஸை பொறுத்து தான் அதை பிடிக்கிறதுக்கான ட்ராப் அவர் செட் பண்ணுவார். So 19th law, know who you are dealing with, do not offend the wrong person. உங்களுடைய opinions comment sectionல கொடுங்க. Thank you.